கேஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் ரஜினி, அனுஷ்கா, சோனாட்சி சிங்கா, சந்தானம் நடிப்பில் வெளியான படம் லிங்கா. இப்படத்தால் தாங்கள் நஷ்டமடைந்து விட்டோம் என 400 தினம் போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள் விநியோகஸ்தாரர்கள். இந்த நிலையில் படத்திற்கு நஷ்ட ஈடாக 10% தொகையை கொடுக்க ரஜினி தரப்பு முன்வந்துள்ளனர். எனினும் அது போதாது எனவும், இதை முன்னிட்டு தாங்கள் பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்தப் போகிறோம் எனவும் கூறியுள்ளனர். இந்த நிலையில் கோலிவுட்டின் சில முக்கிய நடிகர்கள், ஏற்கனவே நீங்கள் நஷ்டத்திற்கு பணம் கொடுத்து பழகிவிட்டீர்கள், எனவேதான் உங்களின் ஒவ்வொரு படம் வெளியாகும் போதும் நெருக்கடி தருகிறார்கள். மேலும் இதே நிலை தொடர்ந்தால் மற்ற நடிகர்களும் பாதிக்கப்படுவோம், ரஜினியை கொடுத்து விட்டார் நீங்கள் தாருங்கள் என கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். நஷ்டம் லாபம் இரண்டுமே தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தாரர்கள் பிரச்சனை, நடிகர்களிடம் கேட்பது முறையல்ல. அதே சமயம் கொள்ளை லாபம் பார்க்கும் போது லாபத்தில் அதிகம் வந்த தொகையை நடிகர்களுக்கு சம்பளமாக மீண்டும் முன்வைப்பார்களா என்ற கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த கேள்வியை முன்வைத்துள்ளார்கள் சரத்குமார் மற்றும் விஜய் என கூறப்படுகிறது.